வணக்கம். மங்கையராய் பிறப்பதற்கு நல்ல மாதவம் செய்திட வேண்டுமம்மா. அவர் பங்கையக் கைநலம் பார்த்தளவோ இந்த பாரில் அறங்கள் வளர்தம்மா என்றார் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. மங்கையராய் பிறப்பதற்கு மாதவம் செய்ய வேண்டும் என்று சொல்கிறார் என்றார் வெறும் புகழ்ச்சிக்காக சொல்கிறார் என்று நினைக்கக்கூடாது. கிராமத்தை பொறுத்த மட்டில் மாடு கண்டு போடுறப்ப பெண்கன்றார்னா மகிழ்ச்சி அடைவார் அந்த குடும்பத்து சேர்ந்தவர். கோழி குஞ்சு பறிக்கிறப்ப பெட்டை குஞ்சாக இருந்தால் சந்தோஷப்படுவோம். ஆடு குட்டி போடுறப்பையும் நாலு பொட்டை குட்டி இருந்தால் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்போம். ஆடு மாடு கோழி எல்லாம் பெண் இது வந்ததுன்னா ரொம்ப சந்தோஷப்படுவோம். ஆனால் வீட்டில் பொம்பளை பிள்ளை பிறந்தால் ஒரு காலத்தில் எல்லாம் கொஞ்சம் தயங்கினாங்க. அப்படி தயக்கம் இருந்த காலத்தில் தோன்றியவர் தான் எல்லாவற்றிலும் முதன்மையாக விளங்கிய ஒரு பெண்மணி. அவர் யார்? அவர்தான் முதல் மருத்துவ பெண்மணி முத்துலட்சுமி ரெட்டி. 1886 புதுக்கோட்டை சமஸ்தானம் கோகர்ணம் என்கின்ற இடத்தில் வழக்கறிஞர் நாராயணசாமி ஐயர் சந்திராம்பல் தம்பதியினுடைய மகளாக பிறந்தவர்தான் முத்துலட்சுமி. இவருக்கு இரண்டு சகோதரிகள் ஒரு தம்பி. இவர் அங்கிருந்த பள்ளியில் படித்தார். அப்போல்லாம் பெண்கள் படிக்க போகிறதுங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. சரி, பள்ளி படிப்பு முடிஞ்ச பிறகு கல்லூரிக்கு போகணுன்னு சொன்ன உடனே கல்லூரிக்கு போகவே கூடாதுன்ற தடை ஏற்படுகிறது. ஆனாலும் இவர் விண்ணப்பித்தார். அந்த விண்ணப்பத்தை தடை செய்தனர் அங்கிருந்த பழமைவாதிகள். ஆனால் அப்போது புதுக்கோட்டை சமஸ்தானத்தை ஆண்டு கொண்டிருந்த மார்த்தாண்ட பைரவ தொண்டை மாணவர்கள் இதை மகிழ்ச்சியோடு வரவேற்று அந்த பெண்மணியை சேர்த்துக்கொள்ளுமாறு தன்னுடைய கல்லூரியில் இடம் கொடுத்தார். 1904 அவர் மேற்படிப்பு அங்கே படிக்க தொடங்கினார் புதுக்கோட்டை மன்னர் கல்லூரியில். படித்து கொண்டிருக்கிற போதே அவருடைய தாயார் நோய்வாய்ப்பட்டு இறக்கிறார், தங்கை நோய்வாய்ப்பட்டு இறக்கிறார். இந்த மரணங்கள் தான் அவருடைய மனதிலே ஒரு பெரிய முடிவை ஏற்படுத்தியது. நான் மருத்துவத்துறையிலே சிறந்து விளங்கி மருத்துவ மேதையாக மாறுவேன், பல உயிர்களை காப்பேன் என்று. பிறகு 1907 சென்னைக்கு வருகிறார். சென்னையிலும் சில போராட்டங்கள். மருத்துவக் கல்லூரியில் ஒரு பெண்மணியாக படிக்க வேண்டும். இவர் படிக்கிற போது இவரை சுற்றி திரை போட்டிருப்பாரலாம், அப்படித்தான் படிக்க வேண்டும். 12 மருத்துவராக மாறுகிறார். இந்தியாவின் முதல் மருத்துவ முத்துலட்சுமி. இவருடைய செயல்பாடுகள் தொடங்குகின்றன. எல்லா வகையிலும் தன்னுடைய கல்வியில் முதன்மையாக வந்தார். தங்கப்பதக்கங்களை வென்றார். அத்தோடு மட்டுமில்லாமல் சமூக பணியும் ஆற்றினார். தமிழிசை, இந்திய எதிர்ப்பு, இன்னும் பற்பல விஷயங்களில் இவருடைய பணி இருந்தது. திருமணமே செய்து கொள்ள வேண்டாம் என்று நினைத்தார். ஆனால் சுந்தர ரெட்டி என்பவரை பார்த்தபோது அந்த எண்ணத்தை மாற்றிக்கொண்டார். ஏனென்றால் அவர் அன்னிபெசன்ட் அம்மையாருடைய இயக்கத்தில் அடையாறில் மூடநம்பிக்கைகள் ஒழிப்பு, சமூக பணிகள் என்று பலவற்றில் ஈடுபட்டிருந்ததால் அவரை திருமணம் செய்து கொண்டு முத்துலட்சுமி ரெட்டியாக மாறினார். தன்னுடைய கனவு சிந்தனை எது என்று பார்த்து அடையாற்றில் அந்த புற்றுநோய் மருத்துவமனையை உருவாக்கினார். 1952 முதல் பிரதம மந்திரியாக இருந்த ஜவஹர்லால் நேரு அவர்கள் வந்து அதை திறந்து வைத்தார். இதைத் தவிர சட்டசபையிலும் தேர்வானார். சட்டசபையினுடைய துணைத் தலைவராகவும் போட்டியின்றி தேர்வானார். தந்தை பெரியார் இவருக்கு பக்கபலமாக இருந்து பல ஆலோசனைகளை தந்தார் என்பதை நாம் வரலாற்றிலே படிக்கிறோம். இவர் சட்டசபையில் இருந்ததன் காரணமாக எத்தனை சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டன. தேவதாசி முறை ஒழிப்புச் சட்டம், இருதார மனத்திற்கான தடை சட்டம், பெண்களுக்கான சொத்துரிமை வழங்கல் வேண்டும் என்கின்ற சட்டம் என்கின்ற சட்டங்களெல்லாம் இவர் காலத்தில் நிறைவேற்றப்படுவதற்கு இவரே காரணமாக இருந்தார். இதைத் தவிர இவர் பத்திரிகை ஒன்றும் நடத்தி வந்தார். 1886 பிறந்த இவர் 1968 மறைகின்றார் என்றால் மறைகின்ற காலம் வரையில் இவருடைய பணி ஓயாத பணியாக, நாட்டுப்பணியாக, நலப்பணியாக விளங்கியது. இத்தகைய பெருமை மிகுந்த இவர்
இவர் உருவாக்கிய அந்த புற்றுநோய் மருத்துவமனை தான் இன்றைக்கும் உலகப் புகழ் பெற்று விளங்குகிறது என்று சொன்னால், ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயம், இன்னும் சொல்வதாக இருந்தால் பெண்கள் படிக்கக்கூடாது என்ற காலம், அதையெல்லாம் மீறி ஒரு பெண்மணி சாதித்து காட்டியிருக்கிறார் என்று சொன்னால், முத்துலட்சுமி ரெட்டி வரலாற்றில் சாதனை மிகுந்த பெண்மணி என்பதில் சிறிது ஐயமில்லை. அவருடைய வரலாற்றை படிக்கிற போதெல்லாம் இன்றைக்கு வாய்ப்பு கிடைத்த பெண்மணிகளெல்லாம், படிப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கிற பெண்மணிகளெல்லாம் படிப்பை விட்டுவிடக்கூடாது என்கின்ற எண்ணத்தை நினைவில் கொள்ள வேண்டும். தடை வந்தபோதும் அந்த தடையை மீறி படித்து சாதனைகள் பெறுந்தார். சோதனை எழுதி பாருங்க, ரெட்டை கொம்பு, அந்த கொம்பை ஒடிச்சிருங்க, சோதனை சாதனையாக மாறும். சாதித்து காட்டியவர் முத்துலட்சுமி ரெட்டி. நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம், நாளை சந்திப்போம். அன்பிற்கினிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற பதிவுகள்லேயும் என்னை நீங்கள் தொடருங்க, பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து செல்வோம்.